மாணவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இளம்பூரில் மதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் முதன்மை செயலாளரும் திருச்சி வேட்பாளருமான துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். 25 நாட்கள் பொறுத்தவரைக்கும் ஒரு வேட்பாளராக நான் போட்டி போடுறது முதல் தடவை. அது பல்வேறு அனுபவங்கள். நகர்ப்புறங்கள் போனீங்கன்னா அது ஒரு சில வேற மாதிரி அனுபவங்கள். நீங்க கிராம பகுதியில் போனீங்கன்னா அங்க வேற மாதிரி அனுபவங்கள். ஆனா வந்து ஜனங்களை பொறுத்தவரைக்கும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் நம்முடைய தமிழக அரசுடைய சாதனைகள் சொல்லும் போது குறிப்பா தாய்மார்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. குறிப்பாக அந்த மகளிர் அந்த உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் அதா இருக்கட்டும், இல்ல நகர பேருந்துகள்ல இலவச பஸ் பயணமா இருக்கட்டும், இல்ல சிறுவர்களுக்கு அரசு பள்ளிகளுக்கு அந்த காலை உணவு திட்டமா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், கலைஞர் இல்லம் அங்கிற அந்த இது, இது போன்ற திட்டங்களை சொல்லும் பொழுது அந்த குறிப்பா அவங்க தாய்மார்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அந்த அதுதான் எங்களுக்கு நம்பிக்கையா இருந்தது. அது அதே நேரத்தில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து ஒன்றிய அரசு மோடி அரசுடைய அவங்களுடைய அந்த கடந்த 10 ஆண்டுகளாக அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு அவர்கள் அந்த போதிய நிதியை கொடுக்காதனால அதனால வேலை நாட்கள் குறைஞ்சிருதோ. அது நம்ம சொல்லும் போது எங்களுடைய இந்தியா கூட்டணி சார்பாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நீங்க இப்போ 100 நாள் சொல்றாங்க, திட்டத்துக்குண்டான பேரே 100 நாள் தான். ஆனா அந்த 100 நாள் கிடைக்கிறது கிடையாது. இன்னைக்கு 30-40 நாள் தான் கிடைக்கிது. உங்க கிராமம் மாத்திரம் கிடையாது, தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் அனைத்து கிராமங்களையும் இன்னைக்கு உங்களை மாதிரி ஜனங்க ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது சகோதரர் ராகுல் காந்தி அந்த பிரதமர் அந்த பதவியை ஏற்கும் பொழுது இந்த 30-40 நாள் கிடையாது, 100 நாள் கிடையாது, 150 நாட்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்களுக்கு அந்த 100 நாள் திட்டத்துக்குள்ள சம்பளம் 400 ரூபாய் உயர்த்தப்படும் சொல்லும் போது ஜனங்க மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இதை பார்த்தனால, அதே நேரத்தில் இந்த கடந்த 10 ஆண்டுகளாக இந்த 100 நாள் வேலை திட்டம் முழுமையாக நமக்கு கிடைக்கலன்னு சொல்ற அந்த கோபம் பொறுத்தவரைக்கும் அந்த கிராம மக்களிடம் இருந்தது. அது விளக்கி சொல்லும் போது இதுக்கு முழு பொறுப்பு யாருன்னா மாநில அரசு கிடையாது, மத்திய அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசு தான் இதுக்கு காரணம் சொல்லி அதை விலைக்கு சொல்லும் போது அந்த ஜனங்க எஸ்பெஷலி நம்மளுடைய தாய்மார்கள் மத்தியில் அந்த கோபம் நல்லாவே தெரிஞ்சது. பெண்கள் மற்றும் தாய்மார்கள் மத்தியில் திமுக கூட்டணிக்கு வரவேற்பு அதிகமாக இருந்ததாக மதிமுகவின் துரை வைகோ செய்தியாளர் சந்திப்பின் போது பேசியிருக்கிறார். பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் முழுமையாக பார்ப்போம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.